அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். தீராத கடனும் தீர்ந்து பணமழை பொழிய செவ்வாய்க்கிழமையில செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாழ்க்கையில நீங்க நினைச்சதை சாதிக்கணும்னா அதுக்கு முயற்சி மட்டும் பத்தாது, இறைவனுடைய அனுகிரகமும் நமக்கு தேவைப்படும். நம்மால முயற்சி செஞ்சு அதை செயல்படுத்த மட்டும்தான் முடியும். அதுக்கான பலனை அந்த இறைவன் தான் நமக்கு கொடுப்பாரு. அதனால இறைவனுடைய அனுகிரகத்தை பெற, அன்னையின் அனுகிரகத்தை பெற செவ்வாய்க்கிழமையில இந்த விளக்க நீங்க ஏத்திக்கிட்டு வந்தாலே நீங்க நினைச்ச காரியம் தடையில் நிறைவேறும். கடன் தொல்லையால அவதிப்படுறவங்க, தீராத கடன் பிரச்சனையில இருந்து மீள முடியாதவங்க செவ்வாய்க்கிழமையில அம்மனுக்கு இப்ப நான் சொல்ற மாதிரி 3 எண்ணெய் ஊற்றி விளக்கை ஏத்தி வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தாலே தேவையற்ற பிரச்சனைகள் ரொம்பவே சுலபமா நீங்கி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறத நீங்க உணரலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த எளிமையான பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாம். அம்மன் கோவில் இல்ல ஏதாவது காவல் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையில காலையிலயோ சாயங்காலமோ போயிட்டு இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யுங்க. நீங்க கோயிலுக்கு போகும்போது 3 அகல் விளக்குகளையும் இப்ப நான் சொல்ற 3 விதமான எண்ணெய், அதுக்கப்புறமா திரி, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். அம்மனுக்கு உகந்த மற்றும் கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ வளம் பெருகுவதற்கு நினைத்த காரியம் கைகூடுவதற்கு உகந்த எண்ணெய் என்னன்னு பாத்தீங்கன்னா அது இழுப்ப எண்ணெய் தான். இதோட அன்னையோட அனுகிரகத்தை பெற நெய்யும் கஷ்டங்கள் கரைய வேப்ப எண்ணெயும் நாம எடுத்துட்டு போயிட்டு தீபத்தை ஏத்தி வச்சு வழிபாடு செய்யணும். இந்த பரிகாரத்தை வீட்டுல செய்யக்கூடாது. அம்மன் கோவில் இல்ல காவல் தெய்வம், குல தெய்வம் இந்த மாதிரியான கோவிலுக்கு போய் நீங்க செய்யலாம். 3 அகல் விளக்குல தனித்தனியா 3 எண்ணெய ஊத்திக்கோங்க. அதாவது நெய் ஒரு விளக்குலயும் வேப்ப எண்ணெய் ஒரு விளக்குலயும் இழுப்ப எண்ணெய இன்னொரு விளக்குலயும் ஊத்தி அதுக்கு தனித்தனியா ரெட்டை திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. தீபம் நின்னு எரியற மாதிரி அந்த திரிய கொஞ்சம் உயர்த்தி விட்டு தீபத்தை ஏத்துங்க. இதுக்கப்புறம் மனசார உங்களோட பிரார்த்தனைகளை வச்சு அம்பாள வழிபாடு செய்யுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. மொத்தம் 9 வாரங்கள் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு வாங்க. இப்படி நீங்க செய்யும் போது நீங்க எண்ணிய எண்ணமெல்லாம் எண்ணியபடி ஈடேறும். இது மட்டும் இல்லாம நினைத்த காரியம் கைகூடும், கடன் தீரும், செல்வம் சேரும். அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் தீர்ந்து பணமழை பொழிய இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட 9 வாரம் செவ்வாய்க்கிழமைகள்ல செஞ்சு பாருங்க. நிச்சயமா நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் தினமுமே நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்க போனுக்கு உடனடியா வரும். நன்றி.